இந்த ஆண்டு ரயில்வே துறைக்கு வெற்றிகளும் உறுதித்தன்மையும் நிறைந்த ஆண்டாக அமைந்திருந்தது என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே மேற்கொண்ட பணிகள் மற்றும் ரயில்வே துறையில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக விரிவான ஆண்டறிக்கையை அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனா தொற்று பாதிப்பை வாய்ப்பாக மாற்றி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரயில்வே அடித்தளமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு வளர்ச்சி, பன்முகத்தன்மையுடன் கூடிய சரக்கு போக்குவரத்து போன்றவை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ரயில்வே மூலம் மேற்கொள்ளப்படும் சரக்கு போக்குவரத்து பொருளாதாரத்தை மீண்டெழ செய்வதில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் சுயசார்பு இயக்கத்தின் மூலமும் ரயில்வே துறை வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தில் 63 லட்சத்திற்கும் அதிகமான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ரயில்வே அவர்களது சொந்த ஊருக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுகாதாரத்திற்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ரயில்களில் கழிவறைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் மாத இறுதி வரை நாடு முழுவதும் 66% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் 2023 இறுதிக்குள் முழுவதும் மின்மயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆண்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.